Hi students, I am Gopinath. Innike 10th max exercise 4.4 question number 12. A given question, draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at the point using alternative segment theorem. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ஒரு ரஃப் டயகிராம் டிரா பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணீங்க. ஸோ அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் இல்லை மெஷர்மெண்ட்டில் இந்த கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இப்போ பாயிண்ட்டை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ இதே இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இதை ஓன் எடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் வந்து ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தேரம் வைஸாக நாம் டயக்ராம்ஸ் ஸ்கெச் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோன்னா, இது இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு மூணு பாயிண்ட் சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி அண்ட் க்யூ அண்ட் ஆர் சார் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த மூணு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எந்த பாயிண்ட்னா சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பாயிண்ட் பீக்கு நேராக ஒரு லைன், ஒரு டேஞ்சென்ட் எடுத்துங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து டிடி டேஷ்னு எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்து கிவன் கொஸ்டின், சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர். ஸோ இதை 4.5 எழுதிக்கலாம். ஸோ இது ரஃப் டயக்ராம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ காம்பஸில் ரேடியஸ் 4.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துங்க. ஸோ 4.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, 4.5 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து ஓன் எடுத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண மாதிரி இதில் மூணு பாயிண்ட் எடுத்துங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் க்யூ, இந்த பாயிண்ட் ஆர். ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்க. இந்த மூணு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிப்பினால இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன், காம்பஸ் வச்சுக்கிட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெண்டு டேஞ்சென்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ மெஷர்மெண்ட் எதுவும் சூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த டேஞ்சென்ட்டும் இந்த டேஞ்சென்ட்டும் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆர் கட் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்டு அப்படியே மாற்றாமல் அகெயின் பாயிண்ட் பியில் வச்சுக்கிட்டு, பாயிண்ட் பியில் வச்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் அகெயின் சேம் மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு ஆர் கட் பண்ணுங்கள். இந்த ஆர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இங்கே கட் பண்ண பார்த்தோம் ரெண்டு டேஞ்சென்ட்டோட, அந்த ரெண்டு டேஞ்சோட மெஷர்மெண்ட் எடுத்துங்க. ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டு எடுத்துங்க. ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட், இந்த பாயிண்டில் இருந்து ஒரு ஆர் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் பி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் பி வழியாக ஒரு டேஞ்சென்ட் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த டேஞ்சென்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து டி, இந்த பாயிண்ட் டி டேஷ். நெக்ஸ்ட் கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 4.5 சென்டிமீட்டருக்கு தான் பாருங்கள். ஸோ இட் இஸ் அ 4.5 சென்டிமீட்டர். இங்கே இங்கே சென்டர் பாயிண்ட் ஓன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அங்கேருந்து 4.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மெஷர்மெண்ட் 4.5. இந்த ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தியரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா,
ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிளுக்கு இங்கே இருக்கிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்கியூ, ஸோ ஆங்கிள் ஆஃப் பிஆர்கியூக்கு வர ஆங்கிள், பிஆர்கியூக்கு வர ஆங்கிள் டிபிக்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டி பி அண்டு கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட்டோட டயக்ராமோட ப்ரொசீஜர். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஓனாக நீங்களே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோதான் அந்த டயக்ராம். தேங்க்யூ.